அன்புக்குரிய சகோதரர்களே, மத்திய பாஜக அரசு குடியுரிமை திருத்த சட்டம் என்கிற ஒரு அரக்கத்தனமான மூர்க்கத்தனமான அரசியல் சட்ட சாசனத்திற்கு எதிரான ஒரு சட்டத்தினை கொண்டு வந்தபோது நாடெங்கிலும் பல்வேறு விதமான போராட்டங்கள் பல மாதங்களாக தொடர்ச்சியாக நடைபெற்றது. டெல்லியிலையும் அப்படியான போராட்டங்களை எல்லா சமய மக்களும் கலந்து அமைதி வழியில் ஜனநாயகபூர்வமான முறையில் முன்னெடுத்தாங்க. இப்போ சங் பரிவார கும்பல் இதை எப்படியாவது கலவரச் சூழலாக மாற்ற வேண்டும் என்று திட்டமிட்டு, அதற்கென்றே திட்டமிட்டு பல்வேறு விதமான செயல்பாடுகளை செய்து கடைசியில் கடந்த பிப்ரவரி மாதம் டெல்லியில் ஜாஃபராபாத் போன்ற பகுதிகளில் போராடி கொண்டிருக்கக்கூடிய சிஐஏ சட்டத்தை எதிர்த்து போராடி கொண்டிருக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு மத்தியில் புகுந்து கலவரத்தை உண்டாக்குனாங்க. அந்த டெல்லி கலவரத்தில் 50க்கும் மேற்பட்ட நபர்கள் பலியானார்கள், 300க்கும் மேற்பட்ட நபர்கள் காயமடைந்தார்கள், பல கோடி சொத்துக்கள் பொதுமக்களினுடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டது. இந்த கலவரத்துக்கு யார் காரணம் என்பது இந்த ஜனநாயக நாட்டில் அந்த நடப்புகள் நிகழ்வுகளை பார்த்து கொண்டிருந்த எல்லாருக்குமே தெளிவாக தெரியும். இது தொடர்பாக ஓரிரு தினங்களுக்கு முன்பே டெல்லி காவல்துறை ஒரு அறிக்கை குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்கிறார்கள். ஏறத்தால் அந்த காவல்துறை தாக்கல் செய்த துணை குற்றப்பத்திரிகை என்பது 17,500 பக்கங்கள், அந்த ரெண்டு ட்ரங்கில் கொண்டு போயிருக்கிறாங்க, 17,000 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிக்கை. அதில் 15 பேரை ரொம்ப தீவிரமான குற்றவாளிகள்னு சொல்லி அதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். 15 பேர் இவங்களாம் ரொம்ப மோசமான இந்த கலவரத்துக்கு அடிப்படை காரணமாக இருந்திருக்கிறாங்க, மூளையாக செயல்பட்டுருக்கிறாங்க அப்படின்னு ஒரு 15 பேரை குறிப்பிட்டிருக்கிறாங்க. 15 பேரும் குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்து அமைதி வழியில் போராடியவர்கள், ஒருவர் கூட பிஜேபி கிடையாது. சங் பரிவார கும்பலை சார்ந்த யாரும் அந்த குற்றப்பத்திரிக்கையில் இடம்பெறலை. இடம்பெற்ற ஆட்கள்லாம் யாரு, ஆம் ஆத்மியினுடைய கவுன்சிலர் தாகிர் ஹுசேன் அவரை சேர்த்துருக்கிறாங்க. மெயின் குட் அந்த 15 பேரில் இவர் ஒரு ஆள் அப்படின்னு சேர்த்துருக்கிறாங்க. அவர் என்ன டெல்லி கலவரத்துக்கு அவர் என்ன காரணமாக இருந்தார், அவர் சிஐஏ சட்டத்தை எதிர்த்து இந்த சட்டம் ஏற்புடைய சட்டம் கிடையாது அப்படின்னு போராடினார், அமைதி வழியில் போராடிய ஒரு நபர். இப்படி பல பேரை, ப சிதம்பரம் கூட சில தினங்களுக்கு முன்பு அறிக்கை ஒன்று வெளியிட்டார், அதில் வந்து பல்வேறு விதமான நபர்களை போராட்டத்துக்கு சம்பந்தமே இல்லாத கட்சி பிரபல்யங்களை கூட இவர்கள் சேர்த்திருக்கிறார்கள், பிஜேபிக்கு பிடிக்காத அரசியல்வாதிகளை எல்லாம் இதில் சேர்த்திருக்கிறாங்கன்னு சொல்லி சிதம்பரம் கூட அறிக்கை கொடுத்தார். அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு கொடுமை நடந்திருக்குன்னு பாருங்கள். ஜாமியா மில்லியாவினுடைய மாணவர்கள், இந்த சிஏ சட்டத்தை எதிர்த்து போராடிய மாணவர்களையும் அந்த 15 பேரில் சேர்த்திருக்கிறாங்க. வழக்குகள்லாம் எப்படியான வழக்கு, இவங்க மேலே தேச துரோக வழக்கு, பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழே வழக்கு, இவங்களாம் பெரிய பயங்கரவாதிகள் அப்படிங்கிற மாதிரியான வழக்கு. யார், இந்த சட்டத்தை எதிர்த்து அமைதி வழியில் போராடியவர்கள். அப்போ எப்படிப்பட்ட ஒரு காவல்துறை, ஏன்னா டெல்லியில் உள்ள காவல்துறை என்பது அவங்க ஒரு அறிக்கையை கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அது அவங்களுடைய சொந்த அறிக்கை இல்லை, அமித்ஷாவினுடைய அறிக்கைன்னு அர்த்தம், மோடியினுடைய அறிக்கை என்று பொருள். ஏன், டெல்லி காவல்துறையை முழுமையாக இயக்குவது யார் தான், உள்துறை அமைச்சர் என்கிற அடிப்படையில் அமித்ஷா தான் இயக்கி கொண்டிருக்கிறார். அப்போ முழுக்க முழுக்க அரசை எதிர்த்து போராடியவர்களினுடைய குரலை ஒடுக்கணும், அவர்களை நசுக்கணும், அவங்க மேலே பயங்கரவாதிங்கிற முத்திரையை குத்தணும் என்பதற்காக வேண்டிய இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்திருக்கிறார்கள். இதில் என்ன வேடிக்கைன்னு சொன்னால், கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு மும்பையில் முன்னாள் போலீஸ் கமிஷனராக செயல்பட்ட ஜூலியோ ரிபைரோ என்கிற ஒரு அதிகாரி, பல மாநிலங்களில் உயர் பதவிகளை வகித்தவர், ஜார்க்கண்ட் போன மாநிலங்களிலெல்லாம் காவல்துறை ரீதியாக உயர் பதவிகளை வகித்தவர், மும்பையிலேயும் முன்னால் கமிஷனராக செயல்பட்டவர், இப்போ ஒரு ஓய்வு பெற்ற ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, ருமேனியா என்கிற நாட்டினுடைய தூதராக கூட, அந்த நாட்டுக்கு உள்ள ஒரு தூதராக கூட அவர் செயல்பட்டிருக்கிறார். இப்படி பல உயர் பதவிகளை வகித்த ஒரு அதிகாரி, முன்னாள் அதிகாரி ஜூலியோ ரிபைரோ என்கிறவர் டெல்லி காவல்துறைக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். கடிதத்தை ஸ்டார்ட் பண்ணும்போதே சொல்கிறார், கனத்த இதயத்துடன் இந்த கடிதத்தை நான் உங்களுக்கு எழுதுகிறேன் அப்படிங்கிறார். சொல்லுகிற அந்த வார்த்தைகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னு வைங்க, நீ என்ன அநியாயம் பண்ணியிருக்கிறீங்க, என்ன நீங்கள் வழக்கு பண்ணியிருக்கிறீங்க, இந்த டெல்லி கலவரம் தொடர்பாக வழக்கு பதிஞ்சு, அது கலவரம்னு கூட சொல்லக்கூடாது, முஸ்லீம்களை கருவறுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு இனப்படுகொலை அது. அவர் சொல்கிறார், டெல்லி கலவரத்தில் நீங்கள் யார் மேலே கேஸ் போட்டிருக்கிறீங்க, சிறுபான்மையின மக்களின் மீது கேஸ் போடுறீங்க, மாணவர்கள் மீது கேஸ் போடுறீங்க, அவர்களை ஒடுக்க பார்க்கிறீர்கள், அவர்களுக்கு தீவிரவாதிங்கிற முத்திரையை குத்த பார்க்கிறீர்கள், கபில் மிஸ்ரா மீது வழக்கு இல்லையே. அதே போல பிஜேபியினுடைய கட்சியில் இருந்து கொண்டு டெல்லி கலவரத்திற்கே காரணமாக இருந்த மூளையாக செயல்பட்ட பர்வேஸ் சர்மா, கபில் மிஸ்ரா, அனுராக் தாக்கூர் இவங்க மேலாம் ஒரு வழக்கும் இல்லை, இவங்க பேரே அதில் இல்லைங்கிறார். ஏன் இந்த அநியாயம் பண்ணுறீங்க, இப்படி நடக்காதீங்க, நான் அரசியல் கட்சிக்கும் அப்பாற்பட்டவன்,
முன்னால் காவல் துறை அதிகாரியே செயல்பட்டவன் என்கிற அடிப்படையில் உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். காவல் துறையில் பணி செய்யக்கூடிய நீங்கள் ஜாதி மத அரசியல் மாச்சரியங்களுக்கு அப்பாற்பட்டு பணிபுரிய வேண்டும். அரசியல் சட்ட சாசனத்தை நிலைநாட்டுவதுதான் நம்முடைய பொறுப்பு, நம்முடைய கடமை. அதை நாம் சரியாக செய்ய வேண்டும், அதை நீங்கள் தவறுகிறீர்கள் என்று சொல்லி கடிதம் போட்டிருக்கிறார். அந்த கடிதத்தை சில தினங்களுக்கு முன் பத்திரிகையிலையும் அந்த கடிதத்தினுடைய சில சாராம்சங்களை வெளியிட்டிருக்கிறாங்க. தமிழ் இந்து போன்ற பத்திரிகைகள், பிபிசி போன்ற பத்திரிகைகள் கூட இப்படி இவர் வந்து கடிதம் எழுதியிருக்கிறாரே, இவரே வந்து கோவப்பட்டு பல்வேறு விதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். அப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு கொடுமை. ஜனநாயக நாடு என்று சொல்கிறார்கள், ஜனநாயக நாட்டில் ஒரு சட்டத்தை எதிர்த்து ஜனநாயக வழியில் போராடுகின்ற பொழுது அவர்களுக்கு வந்து தீவிரவாதிங்கிற முத்திரை, பயங்கரவாதிங்கிற முத்திரை, பயங்கரவாதத்தை தடுப்பு சட்டத்தின் கீழே வழக்கு, தேச துரோக வழக்கு என்று பல அட்டூழியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை சாமானிய மக்களாகி நாம் எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். இத்தகைய அநியாயங்களை எதிர்த்து குரல் கொடுக்கின்ற பொழுதுதான் ஆட்சியாளர்களுடைய கொட்டம் அடக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் நம்முடைய கண்டனமாக, ஜமாத்தினுடைய கண்டனமாக பதிவு செய்து கொண்டு மக்களுக்கு இந்த கருத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் நேரிய பாதையை காட்ட போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.